ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து கிளாஸ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்றா இருக்குது. நம்ம வந்து மிடில் கிளாஸாக இருக்கோம், லோ மிடில் கிளாஸாக இருக்கோம், அப்பர் கிளாஸாக இருக்கோம், அப்பர் மிடில் கிளாஸ், எல்லா நிலைகளில் இருக்கவங்களுக்கும் தேவைப்படுற ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், யாருமே வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கடைசியாக எதை வைக்கிறோம்னா நம்ம ஹெல்த்தை தான் வைக்கிறோம். எங்கே போனாலும் வந்து நைட்டு வந்து ஒரு ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம சொந்த காசுலேயே வந்து சரக்கு அடித்தா கூட ஒரு ஒரு நாலு பேர் சேர்ந்தால் ஒரு 2000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவோம். ஆனால் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து ஒரு 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 ஜிம்லேயோ இல்லை எங்கேயோ போய் சேர்ந்து ஒரு காலையில் ஒரு 5:30 எழுந்திருக்கிறதோ இல்லை எப்போ நம்ம எழுந்திரிச்சாலும் ஒரு ஒரு 1 hour அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம நம்மளை மூவ் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நம்ம. ஏன்னா அதுதான் நம்ம கடைசியாக இருக்கும். இந்த காசு இருந்தால் நம்ம பசங்களுக்கு ஏதாவது பண்ணலான்னு நினைப்போம், இல்லை வீட்டுக்கு ஏதாவது பண்ணலான்னு நினைப்போம். அது ஜென்ஸை விட லேடிஸ் இன்னும் அதிகம், அவங்க ஹெல்த்து வந்து கடைசி ஆகிடும். எல்லா வீட்லேயுமே சாப்பாடு மிச்சமாகுதுன்னா அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சாப்பிட்ருவாங்க லேடிஸ். எல்லா லேடிஸுமே அப்படி தான், எங்கள் அம்மா அப்படி தான் இருந்தாங்க, என் ஒய்ஃப் அப்படி தான். அது அது எப்போ நிற்கும்னே தெரியல. ஒன்று கரெக்டாக பிளான் பண்ணி சமைக்கணும், இல்லை மிச்சமாயிடுச்சுன்னா பரவாயில்ல வேறு யாருக்காவது கொடுக்கலான்றது எண்ணம் வரணும். அது அது நம்ம பண்ணுறதே இல்லை, வேஸ்ட் ஆகக்கூடாது, அப்போ நம்ம சாப்பிட்றலாம். நேற்று வச்சது இன்றைக்கி நம்ம சாப்பிட்றலாம். அப்படி தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் அப்படி தான் இருக்காங்க. ஹெல்த் வந்து நம்ம கடைசியாக வச்சுக்கிறோம். ஆனால் அது வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போது நான் என்னுடைய இதிலிருந்து சொல்கிறேன். சத்யஜித் ரே சார் வந்து ஒரு தடவை கேட்டாங்க போல் இருக்கு, இது வந்து எனக்கு பாலமேந்திர சார் சொன்னார். உண்மையிலே சத்யஜித் ரே சார் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, பட் பாலமேந்திர சார் இதை சொன்னார். சத்யஜித் ரே சாரை கேட்டப்போ ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கான முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், ஒரு இடத்துல உன்னால் 8 மணி நேரம் நிற்க முடிஞ்சால் மற்ற எல்லா குவாலிட்டிஸும் தானாகவே வந்து சேரும் அப்படின்னாராம். வாட் ஹீ மீன்ஸ் பை தட் இஸ் ஃபிட்னஸ். நம்ம எவ்வளோ ஃபிட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறதுன்றது வந்து மென்டல் கிளாரிட்டி உட்பட எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த துறைக்கு மட்டும்தான் இல்லை, எல்லா துறைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஃபிட்னஸ், நம்ம வந்து ஆரோக்கியமாக உடல் ரீதியாகவும் உடல் ரீதியான ஆரோக்கியமே மன ரீதியான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, அண்ட் அது நமக்கு நிறைய கிளாரிட்டியை கொடுக்கும். இப்போது நம்ம வந்து எளிமையாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ தான் அவர் சொல்லிட்டு இருந்தார், 3 press meeting நடக்கும், ஒன்று மாற்றி காலையில் 10 மணிக்கு வந்தால் நைட்டு 11 மணி வரைக்கும் இங்கேயே இருப்போம், இங்கேயே சாப்பிட்றோம், அப்படியே இருக்கும். ஃபுட் ஈட்டிங்லே வந்து இதில் நம்ம சாப்பிட்றது வந்து இன்சுலின் ஸ்பைக் காஸ் பண்ணுது, அதாவது அந்த அந்த பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது அது அதிகமாகும். நார்மலாக நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், கூட கொஞ்சம் காய்கறி சாப்பிடுவோம். ஆனால் முதல்ல வந்து ஃபைபர், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், அப்புறம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அந்த இன்சுலின் ஸ்பைக் வந்து இருக்காது அல்லது கம்மியாக இருக்கும்னுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும்போது நிறைய காய்கறிகள் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சோறு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இன்சுலின் ஸ்பைக் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரூவன் சயின்டிஃபிக் திங். இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். அப்படி பிரியாணி சாப்பிட்றது வந்து முதல்ல கறி சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்லாம், அப்படி சாப்பிட்டாலும் வந்து இன்சுலின் ஸ்பைக் பெருசாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் தென் கார்ப்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது. அப்புறமா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காய்கறிகள் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்மளால் மற்றதெல்லாம் பண்ண முடியலனா கூட நம்ம வந்து நம்ம என்ன சாப்பிட்றோன்றதில் கவனமாக இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ராசஸ்ட் சுகர் வந்து அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் இதை சொல்லுங்கள், நான் அதில் லாயலா காலேஜில் பேசியிருந்தேன், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ப்ராசஸ் சுகர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அடிக்டிவ் சப்ஸ்டன்சஸ் இன் த வேர்ல்ட், அண்ட் தட் இஸ் த காஸ் ஃபார் எவ்ரி எயில்மெண்ட். நமக்கு வந்து இப்போ கொலஸ்ட்ரால் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சுகரால் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் இருக்குது, பேப்பர் எல்லாமே கூட இருக்குது. அப்போ இந்த அண்ட் இட்ஸ் வெரி அடிக்டிவ், ரொம்ப ரொம்ப அடிக்டிவான இது. அந்த அந்த ப்ராசஸ் சுகர் எல்லாம் நம்ம தவிர்க்க முடிஞ்சதுன்னா, அந்த டீயில் போட்டு குடிக்கிற அந்த சர்க்கரையாக இருக்கட்டும், அந்த சர்க்கரையை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும். அதாவது நம்ம அந்த சுகர் குறைச்சா நேச்சுரலாகவே வந்து வி ஃபீல் வெரி பிரிஸ்க், ஹெல்தியாக ஃபீல் பண்ணுவோம், நமக்கு அந்த கிரேவிங் இருக்காது, அந்த நம்முடைய சிஸ்டமே ரொம்ப நல்லா
ஒர்க் பண்ணோம். நம்மள எல்லா எல்லா மற்ற எல்லா துறைக்கும் வந்து ஈஸியாக சொல்லக்கூடியது நேரத்தில் தூங்கி நேரத்தில் எழுந்திருக்குன்றது நம்ம துறைக்கு சொல்லவே முடியாது. எங்களை விட உங்களுக்கு இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போ தூங்கினாலும் நல்லா தூங்கினோம்னா நம்ம கரெக்டாக சாப்பிட்டாலே அது அது அந்த அந்த ஸ்லீப் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்லீப்பாக இருக்கும் அப்படின்னு. நான் பேசுகிறது எல்லாமே அங்கங்கே படித்த ரிசர்ச் மெட்டீரியல் தான் இது. அப்புறம் என்னோடய ட்ரெயினர் சொல்கிறது எல்லாம் கேட்டு தான் சொல்கிறேன். அண்டு நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும்னா ஜூஸாக குடிக்காதீங்க. அதுவும் வந்து இட்ஸ் நாட் வெரி குட் ஃபார் அஸ். அது ஃப்ரூட்டாகவே சாப்பிட்லாம். ஜூஸ் அதுவே வந்து நிறைய சுகர், அதில் இன்னும் நிறைய 2 ஸ்பூன் சர்க்கரை இன்னும் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு அது அது கிட்டத்தட்ட விஷம்தான். அது அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம். மெயினாக வந்து நம்ம மொபைலாக இருக்கணும். லைக் வி நீட் டு கீப் மூவிங் ஆர் செல்ஸ். 20 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துல ஒரே நேரத்தில் உட்காரக்கூடாதுன்றாங்க. நம்ம அப்பப்போ எழுந்திரிச்சு போயிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் 1 hour நம்ம மூவ் பண்ணோம்னா, நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப நம்ம பாடியை வந்து நல்லா வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நம்ம அங்கங்கே கேள்விப்படுறது, செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது சொல்ல இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் லைஃப்பில். நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஹெல்த் ஒரு இப்போ எனக்கு தொடர்ந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, என்னுடைய நண்பர்கள், என் கூடவே இருந்தவங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க. 40 வயசில் ஒருத்தர் இறந்துட்டார். அப்புறம் 44 ஒருத்தர் இறந்தார். இப்போ போன மாதம் ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ இப்படி என்னென்னா ஒரே ஒரு விஷயம்தான் அதில் இருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் எப்போ வேணால் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஹெல்த் சேலஞ்சஸ் வரலாம். ஆனால் அதை நாம் வந்து நம்முடைய கவனக்குறைவால் வந்துட்டு தான் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஏ அவன் எல்லாம் பண்ணான் பானா அவனுக்கே வந்துருச்சு. அது அப்படி கிடையாது. இது நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து கவனமாக இருக்கணும். அது வந்து ஒரு எக்ஸெப்ஷனல். யாரோ ஒருத்தருக்கு அப்படி நடக்கிறதால அவன் எல்லாம் கரெக்டாக பண்ணால் அவனுக்கே வந்துருச்சு, நான் எது கரெக்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. கரெக்டாக பண்ணவனுக்கே நடந்துருச்சு, அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ கவனமாக இருக்கணுன்ற மாதிரி தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கவனமாக ஹெல்தியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஹெல்தியாக இருக்கிறதுன்றது வந்து மென்டலாக நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியே வச்சுக்கிறது, நெகட்டிவான தாட்ஸ் இல்லாமல் இருக்கிறது, அண்ட் ஃபிசிக்கலாக எவ்வளோ மூவ் பண்ண முடியுமோ நம்ம அந்தளவுக்கு மூவ் பண்ணுறதும், முடிஞ்சால் நேரம் இருந்தால் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெய்னரோட நம்மளுடைய ஃபிட்னஸை பற்றி கவனமாக பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நினைக்கிறேன் நான். வி நீட் டு பி ஷுர் வாட் வி ஈட். வி கேன் பி மீட் ஈட்டர்ஸ், வி கேன் பி வெஜிடேரியன் ஈட்டர்ஸ். நம்ம என்ன வேணால் சாப்பிட்லாம், ஆனால் எப்போ சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றதுல வந்து ஒரு கிளாரிட்டி, அதை தெரிஞ்சு அதை உணர்ந்து செஞ்சால் சரியாக இருக்கும். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு இப்போ ஆஃப் லேட் ஃபியூ இயர்ஸாக இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சர், யூடியூப்பில் ஆளாளுக்கு என்னென்னவோ சொல்கிறாங்க. சில டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது, பயமாக இருக்குது. இவங்க எப்படி டாக்டராக இருக்காங்க? அப்புறம் பார்த்தா அவங்க அந்த டாக்டர்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுற அந்த இது படிச்சிருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது படிச்சிருப்பாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிறதும், நியூட்ரிஷனிஸ்ட்னு சொல்கிறவங்க சொல்கிறதும் நிறைய. சி அவங்க சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம், நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஏன்னா இப்போ இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் வேறு வருது. சும்மா 20 செகண்ட்ஸில் அவங்க ஏதோ சொல்கிறத போட்டுடுறாங்க, நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு ஓகே இது பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷ்னல் சொன்னால் மட்டுமே இந்த மாதிரியான இந்த சடன் சேஞ்சஸ், இந்த டிராஸ்டிக்கான விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணணும். அது முழுமையான புரிதலோடு அதை செய்யணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து அந்த சேனலில் யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போது ரீசண்டாக நான் ஒரு டாக்டர் சொல்கிறத கேட்டேன், இந்த 8 போட்டு நடக்கிறது வந்து முட்டிக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு பல வருடங்களாக வந்து மாடியில் 8 நம்பர் போட்டு சுற்றி சுற்றி நடந்ததெல்லாம் இருக்குது. ஸோ அந்த வாக் வந்து நீக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்.